குட் மார்னிங் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வீட்லேயே பத்திரமா இருக்கணும், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரினா என்ன? கதை, ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் கதை ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, த கோல்டன் கூஸ். ஸோ த கோல்டன் கூஸ் அப்படின்னு சொல்கிறது பார்க்கலாமா? எ புவர் ஃபார்மர் லிவ்ட் இன் அ வில்லேஜ். ஃபார்மர்னா யார்? உழவன், இல்லை விவசாயம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. எ புவர் ஃபார்மர் லிவ்ட் இன் அ வில்லேஜ். ஸோ ஒரு கிராமத்தில் ஒரு ஏழையான ஒரு விவசாயி வாழ்ந்துட்டுருந்தார். ஹீ ஹேட் அ வண்டர்ஃபுல் கூஸ். ஸோ அவர்கிட்ட என்ன இருக்குது? ஒரு வண்டர்ஃபுல்லான கூஸ் இருக்குது. வண்டர்ஃபுல்னால் ரொம்ப அழகான வித்தியாசமான ஒரு கூஸ், சரியா? வாத்து மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை தான் நம்ம கூஸ்னு சொல்லுவோம். இட் லைட் அ கோல்டன் எக் எவ்ரிடே. ஸோ அந்த கூஸ் என்ன பண்ணுச்சு? ஒரு தங்க முட்டை, டெய்லி ஒவ்வொரு தங்க முட்டை போட்டுச்சு. ஸோ இட் லைட் அ கோல்டன் எக் எவ்ரிடே. த லக்கி ஃபார்மர் மேட் மணி செல்லிங் த கோல்டன் எக்ஸ் அண்ட் பிகேம் வெரி ரிச். ஸோ ஃபார்மருக்கு ரொம்ப புவராக இருந்தார். ஸோ டெய்லி ஒரு தங்க முட்டை கிடச்சா என்ன ஆகும்? அதை விற்று ரொம்ப பெரிய பணக்காரராக ஆயிட்டார். This quick money made him greedy. ஸோ இந்த மாதிரி பணம் கிடச்சோன்னே என்ன ஆச்சு அவருக்கு? இன்னும் பேராசை வந்துருச்சு. ஸோ இன்னும் நிறைய வேணும், நிறைய வேணும் அப்படின்னு, அப்படி தானே? ஸோ ஹீ தாட் த கூஸ் ஹேட் லாட்ஸ் ஆஃப் கோல்டன் எக்ஸ் இன் இட் ஸ்டமக். ஸோ அவர் என்ன நினச்சார்? இந்த வாத்து அதுக்குள்ளே வந்து நிறைய தங்க முட்டை வச்சுருக்கு வயிற்றில் அப்படின்னு நினச்சார். ஸோ ஹீ கட் ஓப்பன் த கூஸ் ஸ்டமக் டு ஹாவ் ஆல் த கோல்டன் எக்ஸ் அட் ஒன்ஸ். ஸோ அந்த அந்த வாத்தோட வாத்தை வந்து நம்ம கொன்று அதில் உள்ள தங்க முட்டையெல்லாம் எடுத்துடலான்னு கொண்டுட்டார். பட் ஹீ டிட் நாட் ஃபைண்ட் எனி கோல்டன் எக் இன் இட். ஆனால் அதுக்குள்ளே எந்த கோல்டன் எக்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு, அப்படி தானே? ஸோ மாரல் என்ன? கிரீடினஸ் லீட்ஸ் டு ஹெவி லாஸ். பேராசை பெரும் நஷ்டம். அதாவது ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டோன்னா நம்ம நஷ்டம் அடைஞ்சிருவோம், சரியா? ஸோ இதில் வந்து இந்த ஸ்டோரியை நீங்கள் சொல்லி பார்க்கணும். திரும்ப ஒரு தடவை நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன், நீங்களும் இதை சொல்லணும், சரியா? எ புவர் ஃபார்மர் லிவ்ட் இன் அ வில்லேஜ். எ புவர் ஃபார்மர் லிவ்ட் இன் அ வில்லேஜ். ஹீ ஹேட் அ வண்டர்ஃபுல் கூஸ். ஹீ ஹேட் அ வண்டர்ஃபுல் கூஸ். இட் லைட் அ கோல்டன் எக் எவ்ரிடே. இட் லைட் அ கோல்டன் எக் எவ்ரிடே. த லக்கி ஃபார்மர் மேட் மணி செல்லிங் த கோல்டன் எக்ஸ் அண்ட் பிகேம் வெரி ரிச். த லக்கி ஃபார்மர் மேட் மணி செல்லிங் த கோல்டன் எக்ஸ் அண்ட் பிகேம் வெரி ரிச். திஸ் குயிக் மணி மேட் ஹிம் கிரீடி. திஸ் குயிக் மணி மேட் ஹிம் கிரீடி. ஹி தாட் த கூஸ் ஹேட் லாட்ஸ் ஆஃப் கோல்டன் எக்ஸ் இன் இட் ஸ்டமக். ஹி தாட் த கூஸ் ஹேட் லாட்ஸ் ஆஃப் கோல்டன் எக்ஸ் இன் இட் ஸ்டமக். So, he cut open the goose stomach to have all the golden eggs at once. So, he cut open the goose stomach to have all the golden eggs at once. But he did not find any golden egg in it. But he did not find any golden egg in it. Moral, greediness leads to heavy loss. Moral, greediness leads to heavy loss. ஓகேவா? ஸோ குட்டீஸ், இதை வந்து நீங்கள் டெய்லி சொல்லி பார்க்கணும். இந்த ஸ்டோரியை நீங்களும் சொல்லணும், ஓகேவா? தேங்க்யூ, பாய்.